இன்னும் சில நாட்களில் மற்றொரு டீசல் கப்பல் நாட்டை வந்தடைய உள்ளது. இந்த நிலையில் 30,000 மெட்ரிக் டன் டீசல் கப்பல் ஒன்று இவ்வாறு இலங்கைக்கு வரவுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் நேற்றிரவு நாட்டை வந்தடைந்த கச்சா எண்ணெய் கப்பலின் மாதிரி பரிசோதனை இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாதிரிகளை பரிசோதித்த பிறகு கப்பலில் எரிபொருள் இறக்குமதி ஆரம்பிக்கப்படும். மேலும் கச்சா எண்ணெய் இறக்கப்பட்டதன் பின்னர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் பணிகளும் ஆரம்பிக்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை இனி வரக்கூடிய நாட்களில் மண்ணெண்ணெய் விநியோகம் நாடளாவிய ரீதியில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார்.